Hello friends, in the Photoshop tutorial, we will see the winter effect in the photo. That's why we open a photo. You can go to the next channel, the green click on the green. Load channel selection click on the button. Click on the green colors. Select inverse. Next வந்து நீங்க layers போய் new layer create பண்ணுங்க. இந்த new layer வந்து நம்ம black ல fill பண்ணனும். Foreground color வந்து black ல வச்சிட்டு edit fill இங்க பாருங்க இங்க foreground color இருக்கு. Okay கொடுத்துட்டீங்கனா உங்களுக்கு இது வந்து black ல fill ஆயிடும். இப்போ வந்து நீங்க select போய் deselect னு கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து நீங்க background layer select பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து new layer கொண்டு வாங்க இத வந்து நீங்க white color ல fill பண்ணனும் இங்க பாருங்க white வந்து background ல இருக்கானால நீங்க edit போய் fill போய் இங்க வந்து background color கொடுத்து fill பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து white ல fill ஆயிருக்கும் நீங்க இந்த ரெண்டு லேயரையும் merge பண்ணனும் shift அழுத்தி இந்த ரெண்டு லேயரையும் select பண்ணி merge layers னு கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து நீங்க control plus g அழுத்தி And the layer order copy layer konduanga. Next one the ninga filter poi filter gallery open pananga. Inga disort killer diffuse glone or kwa select panikonga. Inga adjust pananga unglaka grains elaveno glow amount adjust panikla clear amount adjust panikla. Okay, kuduthirunga. Next one the background copy oda or duplicate layer pannom adukku neenga background copy click pannita inge duplicate layer nu kuduthirunga ungalku background oda copy layer varum idha drag panni neenga mele ella layer ku top layer ah kondu vandirunga ipa parunga background copy layer vandu ella layer ku top la vandirukku இதை வந்து நார்மல் மோட்ல இருந்து சாஃப்ட் லைட்னு மாத்திக்கோங்க அடுத்து ஒபசிட்டி வந்து நீங்க கமி பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு 45 கொடுக்கறேன் சோ ஒபசிட்டி கமி பண்ணிருக்கோம் அடுத்து வந்து இந்த லேயருக்கு மேல ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணுங்க இதை வந்து நீங்க black ல ஃபில் பண்ணனும் படிப்படி நீங்க edit fill foreground color கொடுத்துட்டு okay கொடுத்துருங்க இப்போ பாருங்க உங்களுக்கு black ல fill ஆயிருக்கு அடுத்து நீங்க filter போய் noise add noise select பண்ணிக்கோங்க இந்த amount நீங்க adjust பண்ணிக்கலாம் இங்க காஷியன் செலக்ட் ஆயிருக்கு மோனோக்ரோமேடிக் செலக்ட் ஆயிருக்கு ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க again filter போய் blur காஷியன் blur செலக்ட் பண்ணி இங்க வந்து radius வந்து 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ வந்து நீங்க control plus l அழுத்தினீங்கனா உங்களுக்கு level window open ஆகும் control plus l அழுத்துங்க இங்க வந்து இத அட்ஜஸ்ட் பண்ணுங்க நீங்க உங்களுக்கு இந்த white color பாருங்க white dots தெரியற மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நீங்க again filter போய் blur போய் gaussian blur செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்க இது 0.5 னு கொடுத்துக்கலாம் ஓகே கொடுத்துருங்க அதுக்கு அப்புறம் மோட வந்து நீங்க நார்மல்ல இருந்து ஸ்கிரீன் மோடுக்கு மாத்திக்கோங்க இப்போ பாருங்க உங்களுக்கு winter effect கிடைச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் எஃபெக்ட் வேணும்னா control plus j அழுத்தி again இந்த லேயரை duplicate layer கொண்டு வாங்க நீங்க edit போய் transform rotate 180 degree rotate பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு நிறைய நிறைய snowfall விழுகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அடுத்து வந்து
நீங்கள் ஒப்பசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒப்பசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து நல்ல ஒரு வின்டர் எஃபெக்ட் கிடச்சிருக்கு. இப்போ நான் இந்த பேக்ரவுண்டு லேயர் போக மீதி எல்லா லேயரையும் நான் மர்ஜ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இப்போ எப்படி இருந்துச்சு நம்ம ஃபோட்டோ, இப்போது எப்படி நம்ம வின்டர் எஃபெக்ட் கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்துருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.